இடுப்பு வலி, மூட்டு வலி, கால் வலி, இதை எல்லாத்தையும் போக்கக்கூடிய பானம் தான் இது. இதை நாம் நம்ம வீட்டில் சமையலறையில் இருக்கிற பொருளை வச்சே தயாரிச்சிடலாம். இதை குடிச்சிங்கன்னா மூட்டு பகுதி, கால் பகுதி, இடுப்பு பகுதியெல்லாம் நல்ல பலமாகும். பொதுவாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி 40 வயசை தாண்டிட்டாலே இந்த இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி எல்லாம் வந்துடும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எலும்புகளில் உள்ள சுண்ணாம்பு சத்து குறைபாடு தான். இதுதான் வலியை உருவாக்குது. இந்த வலியை குறைக்கணும்னா நம்ம உடம்புல சுண்ணாம்பு சத்தை அதிகமாக்கிக்கணும். சில பேர் கால்சிய குறைபாடு வந்துடுச்சுன்ட்டு மருத்துவரோட அனுமதி இல்லாமலே நேரடியாகவே கடைகளில் போய் கால்சிய மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப கெடுதலான ஒன்று. இயற்கையான முறையில் இதை முதல்ல சரி செய்ய பார்க்கணும். முடியாத பட்சத்துக்கு தகுந்த மருத்துவரை அணுகணும். வாங்க இந்த பானத்தை எப்படி தயார் செஞ்சு குடிக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ நான் வெந்தயத்தை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, புரோட்டீன், நார்ச்சத்து, நியாசின், பொட்டாசியம், இரும்பு சத்து, அப்புறம் அல்கலாய்டு, இதெல்லாம் இருக்குது. இது இதய பிரச்சனை, நமக்கு வர மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, இதை எல்லாத்தையும் போக்கக்கூடியது. இது உடல் எடையையும் குறைக்கும். வெந்தயத்துலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த கடாயில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வலி உள்ள பகுதிகளில் வெந்தயத்தை ஊற வச்சு அதை பேஸ்டாக்கி தடவிட்டு வந்தாலே போதும், வலி குறையும். அடுத்ததாக ஜீரகத்தை எடுத்துருக்கேன். ஜீரகத்தில் இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு பண்பு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற இடுப்பு மூட்டு பகுதிகளில் ஏற்படுற வலியை குறைக்கும். இந்த ஜீரகத்தையும் 1/2 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். மூணாவதாக நாம் மிளகை எடுத்துருக்கோங்க. மிளகில் மேங்கனீஸ், இரும்பு, பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் கே, நார்ச்சத்து, இதெல்லாம் இருக்குது. கருப்பு மிளகு பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற யூரிக் அமிலத்தை நீக்கிறதுல ரொம்ப உதவுது. அதன் மூலியமாக வாத நோய், கீழ்வாதம், இதை எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாக செயல்படுது. மிளகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. இந்த மூணையுமே லேசாக இப்படி வறுத்துக்கணுங்க. நீங்கள் இதை வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சுக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இதை மாதிரி லேசாக சூடு பண்ணிக்கணும். இல்லைன்னா இது பொடியாகாது. இதை ரொம்பலாம் சூடுபடுத்தக்கூடாது. இதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கணும். இதை பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நாம் பொடியாக்க போகிறோம். இது ரொம்ப நைஸாலாம் பொடியாகாது. இதை பாருங்கள், பொடியாக்கியாச்சு. உங்களுக்கு அதிகமாக பொடி தேவைப்பட்டால் இதே விகிதத்தில் நிறைய அரைச்சிக்கலாம். இதை காற்று புகாத பாத்திரத்தில் வச்சு பத்திரப்படுத்தி தினம் 1 ஸ்பூன் அளவுக்கு இதுலேருந்து எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்துறது? ஒரு கிளாஸை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பொடியிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கணும். அடுத்ததாக நாம் இதில் 200 மில்லி நல்ல சூடான வெந்நீரை விட்டுக்கணும். இதை நல்லா இப்படி கலக்கிக்கிங்க. இதை அப்படியே குடிக்க வேண்டியது தான். உங்களுக்கு குடிக்கிற பதத்தில் சூடு இருக்கிறப்ப குடிக்கணும். இதில் சுவைக்காக நீங்கள் எதையும் சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக கசப்பாலாம் இருக்காது. நம்பிக்கையோடு குடிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். முக்கியமான விஷயம் என்னென்னா இதை காலையில் வெறும் வயிற்றுலேயும் மாலை நேரத்தில் நீங்கள் காபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாகவும் தொடர்ந்து 15 நாள் குடிச்சிட்டு வரணும். இப்படி செய்கிறப்ப உங்களுடைய இடுப்பு பகுதி, கழுத்து பகுதி, கை கால் பகுதியில் உள்ள எலும்புகள் எல்லாம் நல்லா பலமாகும். அந்த வலியெல்லாம் ஓடி போயிடும். இதை மூட்டு வலி இருக்கிறவங்க தான் குடிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, எல்லோருமே குடிக்கலாம். நல்ல பலனை கொடுக்கும். மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்காந்துருக்கிறத தவிர்க்கணும். சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்யணும். யோகா கூட செய்யலாம். இப்படி செய்யும்போது அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகரித்து இதோட பாதிப்பு, தீவிரம் இதெல்லாம் குறையும். நீங்கள் இந்த மூட்டு, இடுப்பு, கைகால் வலிக்கெல்லாம் ஏதாவது மருந்துகளை எடுத்துக்கிட்டால் கூட இதையும் 15 நாள் தொடர்ந்து குடிங்க. நல்ல பலன் கிடைக்கும். இதில் பக்க விளைவுகள் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.